ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்கோவோட ஒரு சில மொபைல்ஸான X3, M3, C3 அண்ட் ரெட்மி 9 பவர் இந்த மொபைல்ஸ்க்கெல்லாம் MIUI 12 நியூ அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெட்மி 8 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI 12 அப்டேட்டோட ஃபைனல் ரோல் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு போக்கோ X3 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.0.9.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு போக்கோ X3 மொபைல் இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் போக்கோ X3 மொபைல் யூசர்ஸ் நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. போக்கோ கிட்டேருந்து இந்த அப்டேட்டை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து சிஸ்டம் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்டேட் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 91 MB இருக்குது. இந்த 12.0.9.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து ஜனவரி 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு போக்கோ X3 மொபைல் இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓடிஏ லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓடிஏ மெத்தட் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து போக்கோ C3 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.0.7.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 160 MB இருக்குது. நீங்கள் ஒரு போக்கோ C3 இந்தியா ஸ்டேபிள் யூசராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இந்த 12.0.7.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். அண்ட் இதுவும் ஒரு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் தான். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து ஜனவரி 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன அப்டேட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சில பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு போக்கோ C3 மொபைல் இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓடிஏ லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து போக்கோ M2 ப்ரோ இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.0.3.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 587 MB இருக்குது. நீங்கள் ஒரு போக்கோ M2 ப்ரோ இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த 12.0.3.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து பிப்ரவரி 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன அப்டேட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சில பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓடிஏ லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து போக்கோ M3 மொபைலுக்கு MIUI வெர்ஷன் 12.0.4.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு போக்கோ M3 இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இந்த 12.0.4.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஓவராலாக சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டம் லாக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓடிஏ லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ரெட்மி 9 பவர் இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.0.6.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 627 MB இருக்குது. நீங்கள் ஒரு ரெட்மி 9 பவர் இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூசருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த 12.0.6.0 அப்டேட்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஒரு ரெட்மி 9 பவர் இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு வரலனா டிஸ்கிரிப்ஷனில் ஓடிஏ லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓடிஏ லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெட்மி நோட் 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான ஓடிஏ லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அடுத்தடுத்த அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் உங்கள் மொபைலில் இருக்க டேட்டா எதுவுமே டெலிட் ஆகாது, சேஃபாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. பட் கரெக்டாக உங்கள் மொபைலுக்கான ஓடிஏ லிங்கை மட்டும் டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள், வேறு மொபைலோட ஓடிஏ லிங்க் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ அப்டேட் பண்ணிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ரெட்மி 8 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு அகைன் எம்ஐயுஐ 12 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரெட்மி 8 அண்ட் 8A இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு எம்ஐயுஐ 12 அப்டேட் வந்து பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலனா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போ அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி 8 இந்தியா ஸ்டேபிள் யூசராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 658 MB இருக்குது. இந்த 12.0.1.0 அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. அப்டேட் வந்து ரோல் பேக் ஆயிரும், அப்புறம் 1 வீக் அப்புறமா தான் உங்கள் மொபைலுக்கு அகைன் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாமல் அப்டேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெட்மி எம்ஐ போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. Thank you.